ஹலோ யோரிவன் நான் உங்க பாலா பேசுறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேசோ சைரா ராபி கைண்ட் ராபி சிப் ரோல்ஸ் ராபி லாக் ராபி நெக் இப்ப சொன்ன இந்த மாத்திரை எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கெமிக்கல் தான் இருக்கு அது ராபி புரோசோல் இந்த ராபி புரோசோல் பல வடிவத்தில் இருக்கு மாத்திரையாகவும் இருக்கு இன்ஜெக்ஷனாகவும் இருக்கு சிறப்பாகவும் இருக்கு இந்த ராபி புரோசோல் உடைய பயன்கள் என்னென்ன பக்க விளைவுகள் என்னென்ன இந்த மாத்திரையை நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது என்பதையும் இந்த மாத்திரை எப்படி சாப்பிடணும் எப்போது சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதையும் மாத்திரையினுடைய பெனிஃபிட்ஸ் சைடு எஃபெக்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன் ஹவு டு ஈட் டைமிங் டோசேஜ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஃபர்ஸ்ட் இந்த ரேபி புரோசோல் கெமிக்கலை தான் பல கம்பெனிகள் பல பெயர்கள்ல பல பிராண்ட் நேம்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில பல பெயர்கள்ல இந்த ரேபி புரோசோல் வந்துட்டு அவைலபிளா இருக்கு வீடியோல பாருங்க இந்த ரேபி புரோசோல் கெமிக்கல்ல எவ்வளவு மாத்திரை பெயர்கள் இருக்கு லிஸ்ட் ஆப் டேப்லெட் நேம் வந்து வீடியோல கொடுத்துருப்பேன் இவ்வளவு மாத்திரை வந்து இந்தியாவில அவைலபிளா இருக்கு உதாரணத்துக்கு ரேசோ சைரா ரேபிகைண்ட் ராபி சிப் ரோல்ஸ் ராபி நாக் ராபி லாக் ராபி நெக் இப்படி பல பெயர்களில் இந்த ராபி புற சோல் அவைலபுளாக இருக்குது இப்போ இந்த மாத்திரை ரேபிபுரோசோல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அது டேப்லெட்டாக இருந்தாலும் இல்லை சிறப்பாக இருந்தாலும் இல்லை அது இன்ஜெக்ஷன் ஊசியாக இருந்தாலும் சரி இது செய்யக்கூடிய வேலை ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய வைத்த பல வகையான இருந்து பாதுகாப்பது தான் இந்த மாத்திரையினுடைய முக்கியமான வேலை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க இதனுடைய பயன்கள் பெனிஃபிட் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அசிடிட்டி நெஞ்சு எரிச்சலுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது வயிற்றில் அதிகப்படியான அமிலம் சுரக்கிறத கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம் மூணாவது அல்சர் நோயை குணப்படுத்தவும் அல்சர் நோய் வராமல் தடுக்கவும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் நாலாவது பலவிதமான டேப்லெட்டை எடுக்கிறதுனால சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் பலவிதமான டேப்லெட் எடுக்கிறதுனால அதிகப்படியான கெமிக்கல் அசிடிட்டி வந்து உருவாக உருவாகக்கூடும் ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணத்துக்கு இந்த டேப்லெட்டை எடுக்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சிறு குடல் மற்றும் பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய புண்ணை குணப்படுத்துறதுக்கும் அந்த புண்ணை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய வயிறினுடைய ஆரோக்கியத்திற்கும் வயிற்றுல தேவையில்லாம உருவாகக்கூடிய அந்த வாயுவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற சிறு மற்றும் பெருங்குடலை பாதுகாப்பதுக்கும் இந்த மருந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அடுத்தது இந்த மாத்திரை நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வயிற்றுக்குள்ள புரோட்டான் பம்ப் அப்படின்னு ஒரு சின்ன உறுப்பு இருக்குது இந்த உறுப்பு தான் நம்ம வயிற்றுக்குள்ள அசிடிட்டி அதிகப்படியான அமிலம் சுரக்க காரணமாக இருக்குது இதனால தான் நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் அல்சர் சிறு மற்றும் பெருங்குடலில் புண்ணு ஏற்படுவது வயிற்ல வாய்வு சேருவது வயிறு இறுகி கல்லு மாதிரி ஆகுது ஜீரண கோளாறு இது எல்லாத்துக்குமே வயிற்றுல அதிகமான அமிலம் சுரக்குறது தான் காரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் புரோட்டான் பம்ப் இது அதிகப்படியான அமிலத்தை ரிலீஸ் பண்ணுது ஏன் இது அதிகப்படியான அமிலத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் இல்லை நாம் எடுத்துக்கூடிய பல வகையான மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய அசடிட்டி அமிலம் இது எல்லாம் சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ள அதிகப்படியான கெமிக்கல்ஸ சுரக்க வைக்குது இந்த புரோட்டன் பம்ப் அதிகப்படியான கெமிக்கலை டெய்லியும் சுரக்குது ஒரு கட்டத்துல அது கண்ட்ரோலே இல்லாம சுரக்க ஆரம்பிக்குது இதனால நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள வாய்வு சேர ஆரம்பிக்கும் முதல்ல அதுக்கப்புறம் நெஞ்சு எரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அல்சர் குடல் புண் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுறதுக்கு இந்த புரோட்டன் பம்ப் அதிகப்படியான அமிலம் சுரக்குறதுதான் காரணம் சோ இந்த மாத்திரை நாம இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ள போய் இந்த புரோட்டான் பம்பை வந்துட்டு ஹினிபிட் பண்ணுது தடுக்குது அது வேலை செய்யறத தடுக்குது அது நம்ம உடம்புக்குள்ள அதிகப்படியான அமிலத்தை சுரக்குறத தடுத்து நிறுத்துது அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நாம் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால அதிகப்படியான அமிலத்தை சுரக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அதை கண்ட்ரோலும் பண்ணுது ஸோ இதனால் நமக்கு அல்சர் அசிடிட்டி வாயுத்தொல்லை தொல்லை சிறு மற்றும் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புண்ணிலிருந்து நம்மளுக்கு இந்த மாத்திரை பாதுகாப்பை தருது இப்போ இந்த மாத்திரை நம்ம வயிற்றுக்குள்ள போய் எப்படி அசிடிய அமிலத்தை அதிகப்படியாக சுரக்கக்கூடிய அமிலத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது என்பதை பார்த்தோம் அடுத்தது இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் என்ன என்பதை பார்க்கலாம் பொதுவாக இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னா தலைவலி வயிற்று வலி வாந்தி தலை சுத்தல் மயக்கம் வயிற்றுப்போக்கு இவை எல்லாமே இந்த மாத்திரையினுடைய பொதுவான பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் இந்த மாத்திரையை சாப்பிடலாமா பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பானதுதான் சேஃப் தான் இந்த மாத்திரையை சாப்பிடுது இருந்தாலும் உங்க டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணணும் அதே மாதிரி கிட்னி லிவர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறவங்க கம்பல்சரி அவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடணும் அடுத்தது ஹெவி வெஹிக்கல்ஸ் ஓட்டுறவங்களும் டிரைவிங் பண்ணுறவங்களும் இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த மாத்திரையோட பக்க விளைவு மயக்கம் இருக்குது ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தலை சுற்றால் மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது நெக்ஸ்ட்டு இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரையை காலையில வெறும் வயிற்றுல ச நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் இந்த மாத்திரையை சாப்பிடணும் ஆஃப் அன் அவர் பிஃபோர் ஃபுட் இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி சாப்பிட்றதுனால இந்த மாத்திரையுடைய செயல்பாடு ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால டெய்லி காலையில ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும் டெய்லி காலையில ஒரு மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாவே போதும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க இந்த மாத்திரையினுடைய அளவு டோசேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்டி எம்ஜி ஃபார்ட்டி எம்ஜி எயிட்டி எம்ஜி இல்ல இன்ஜெக்ஷன் ஊசியா இருந்தாலும் சரி சிறப்பாக இருந்தாலும் சரி அது ஒவ்வொருத்தருடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப அது மாறும் அது உங்க டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்க அவர் சொல்ற டோசேஜ் அவர் சொல்ற டைமிங்ல நீங்க மாத்திரை மருந்தை எடுத்துக்கோங்க இந்த மருந்து எந்த வடிவில் இருந்தாலும் சரி டேப்லெட்டாக இருந்தாலும் சரி இன்ஜெக்ஷனாக ஊசியா இருந்தாலும் சரி இல்ல சிறப்பாக இருந்தாலும் சரி அது எந்த வடிவில் இருந்தாலும் அது செய்யக்கூடிய வேலை ஒன்று தான் அது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் வாய்வு தொழிலிருந்து அசிடட்டிலிருந்து அதிகப்படியான அமிலம் நம்ம வயிற்றுக்குள்ள சுரக்கறதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை திருப்பி தரும் இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இல்ல கேள்வி எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க மாத்திரையுடைய பயன்கள் என்னென்ன அது நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது இந்த மாத்திரையினுடைய சைடு எஃபெக்ட் வீடியோவுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அதையும் கிளிக் பண்ணி பாருங்க ரேசோ டி மாத்திரை பத்தி தெரிஞ்சுக்குங்க அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த ராபி புரோசோல் ரேசோ மாத்திரையை ஏன் சாப்பிடணும் எதற்காக சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நாம் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹலோ நான் உங்க பாலா பேசுறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒமிஸ் ஒமிஸ் ஒமிசிப் ஒமிசோல் ஒமிப்ரா